இனி வரலாற்றில் இன்று. வரலாற்றில் இன்று May 30, 1987 கோவா மாநிலம் உருவான நாள். ஒரு காலகட்டத்தில் மௌரிய பேரரசின் ஆளுகைக்கு உட்பட்டு இருந்தது கோவா. சாளுக்கியர்கள், சுல்தான்கள் என பலரும் இங்கு ஆட்சி புரிந்திருக்கின்றனர். போர்ச்சுகீசியர்கள் காலத்தில் இப்பகுதி வெல்கா கோவா என்று அழைக்கப்பட்டது. கொங்கணியை பேச்சு மொழியாக கொண்ட கோவாவின் பூர்வகுடிகள் கோயங்கர் என அழைக்கப்படுகின்றனர். இந்தியா சுதந்திரமடைந்த பிறகு தன் ஒட்டியுள்ள பகுதிகளை படிப்படியாக ஒன்றிணைத்து வந்தது. கோவா, டையூ, டாமன் பகுதிகளை தர மறுத்தது போர்ச்சுக்கல். இந்திய ராணுவம் உள் நுழைந்ததை அடுத்து போர்ச்சுக்கல் வெளியேறியது. கோவா உள்ளிட்ட மூன்று பகுதிகளுமே யூனியன் பிரதேசங்களாக இருந்தன. 1987 May 30, 1980 இந்தியாவின் 25th மாநிலமாக கோவா உருவானது. வடகோவா, தென்கோவா என்று இரு மாவட்டங்களாக பிரிக்கப்பட்டு வடபகுதிக்கு பனாஜி தலைமையகமாகவும் தென்பகுதிக்கு மர்கோவா தலைமையகமாகவும் உள்ளது. தாதுக்களின் ஏற்றுமதி மற்றும் சுற்றுலாவின் மூலம் அதிக வருமானம் பெறும் கோவா மாநிலம் உருவான நாள் வரலாற்றில் இன்று.